Okay, Bilal, good evening. Good evening, miss. Okay. Good evening. Okay, Selangal. Nangalindaki exam paper seidhu kondu vandha neengala? Oh, miss. Okay, Jasindan? Om Dija. Alright, paapam enarasa. Sari, nangalindai paaka poradhu pilaigal alagu 14 veppamum veppanilaiyum. Adhula vandha nangal unit exam paper vandha pilaigal indaki thirutha poram enna. Right? முதலாவது கவனியுங்க பிள்ளைகள் பொருத்தமான விடையில் கோடிடுக. அப்ப டீச்சர் விட சொல்லி கொண்டு போவன் உங்களுக்கு சரியண்டா சரி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள. ரைட். முதலாவது ஜாதேனும் ஒரு பதார்த்தத்தின் சூடு அல்லது குளிர்ச்சி தொடர்பான அளவு என்னென்று சொல்லப்படும்? வெப்பநிலை. ஓகே, வெப்பநிலை என்றா சரி போடுங்க. ஜாதேனம் ஒரு பதார்த்தத்தின் சூடு அல்லது குளிர்ச்சி தொடர்பான அளவு வெப்பநிலை. இரண்டாவது வெப்பநிலையை திருத்தமாகவும் அளவு ரீதியாகவும் அளப்பதற்கு பயன்படுகிற உபகரணம் பின்வருவனவற்றுள் எது? வெப்பமானி. என்ன வெப்பமானி என்று போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள். அம்பியர்மானி என்ன தலக்கும் பிள்ளைகள்? அம்பியர்மானி என்ன தலக்கும்? மின்னோட்டத்தை அளக்கும். என்ன பாரமானி? பாரமானி அமுக்கத்தை அளக்கும். நீரமானி வந்து பிள்ளைகள் அடர்த்திய அளக்கும். மூன்றாவது வெப்பநிலையை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு ஜாது. அப்ப வெப்பநிலையை அளக்க பயன்படுகிற சர்வதேச அலகு வந்து பிள்ளைகள் கெல்வினா நாலாவது விடைக்கு சரி போடுங்க. நான்காவது வினா சுகதேகி மனிதனின் உடல் வெப்பநிலை பிள்ளைகள் 37 பாகை சி. ஆரோக்கியமான ஒரு மனிதண்ட உடல் வெப்பநிலை 36.9. அப்ப அதை அண்ணளவாக போட்டா 37 பாகை சி பிள்ளைகள். ஐந்தாவது வினா வெப்பமானிகளில் பயன்படுகிற திரவ உலோகம். அப்ப வெப்பமானிகளில் பயன்படுகிற திரவ உலோகம் வந்து பாதரசம். என்ன பாதரசம் என்றது பிள்ளைகள்? இரசம். மதுசாரமும் பயன்படுது, ஆனா மதுசாரம் வந்த பிள்ளைகள் என்ன? திரவம். அப்ப ஐந்தாவது கேள்விக்குரிய விடை வந்த பிள்ளைகள் முதலாவது. ஆறாவது மருத்துவ வெப்பமானியில் காணப்படும் மெல்லிய வளைவின் நோக்கம். அப்ப இந்த மெல்லிய வளைவின் நோக்கம் என்ன பிள்ளைகள்? முதலாவது ஓகே, விரிவின் போது மேல் நோக்கி சென்ற இரசம் தானாக கீழ் நோக்கி வருவதை தடுப்பது தான் பிள்ளைகள் மருத்துவ வெப்பமானியின் மெல்லிய வளைவின் நோக்கம். இரண்டாவது விட இரச விரிவை அதிகரிக்கும் அது பிள்ளை. மூன்றாவது வெப்பமானியின் பார்வையை உயர்த்தும் என்றது பிள்ளை. நான்காவது வந்த பிள்ளைகள் இரச குமுளையும் வெப்பமானியும் வாசிப்பு காணப்படும் கண்ணாடி தண்டையும் இணைப்பதற்கு பயன்படும் என்றதும் பிள்ளை. ஓகே, அடுத்த ஏழாவது பாருங்க பிள்ளைகள். திண்மங்களினுள் துணிக்கைகளின் அசைவின்றி ஒவ்வொரு துணிக்கைகளின் ஊடாகவும் வெப்பம் பயணம் செய்கிற முறை கடத்தல். என்ன அப்ப திண்மங்கள்ல வந்து வெப்பம் பயணம் செய்கிற முறை வந்து பிள்ளைகள் கடத்தல். அப்ப ஏழாவதுக்கு முதலாவது சரியண்டா சரி போடுங்க. எட்டாவது கவனிங்க பிள்ளைகள். வெப்பம் அடைந்து மேல் நோக்கி செல்கிற வழியோட்டம் என்னன்னு சொல்லப்படும்? மேற்காவுகை. என்ன மேற்காவுகை அல்லது உடன்காவுகை என்று சொல்லப்படும் பிள்ளைகள். ஓகே. ஒன்பதாவது ஊடகம் ஒன்றில் உள்ள துணிக்கைகளின் பங்களிப்பின்றி வெப்பம் இடமாற்றப்படுகிற முறை கதிர்வீச்சல். கதிர்வீசல. ஊடகம் ஒன்றில் உள்ள துணிக்கைகளின் பங்களிப்பின்றி வெப்பம் இடமாற்றப்படும் முறை பிள்ளைகள் மூன்றாவது விடை. அப்ப மூன்றாவது விடைக்கு சரி போடுங்க. பத்தாவது சூரியனில் இருந்து புவியை நோக்கி வெப்பம் பயணிக்கிற முறை பிள்ளைகள் கதிர்வீசல். பத்தாவதுக்கு ஆன்சர் மூன்றாவது. பதினோராவது கடலில் இருந்து தரையை நோக்கி வீசும் காற்று வீசுகிற காலம். அப்ப முதலாவது பகல், இரண்டாவது இரவு, மூன்றாவது நண்பகல், நான்காவது மாலை. இதுல சரியான விடை முதலாவது விடை பகல். பன்னிரெண்டாவது விடிய கேள்விய பாருங்க பிள்ளைகள். தூய நீர் கொதிக்கும் போது வெப்பமானியின் வாசிப்பு. அப்ப தூய நீர் இந்த கொதிநிலை எவ்வளவு பிள்ளைகள்? 100 பாகை. 100 பாகை. அப்ப பன்னிரெண்டாவது ஆன்சர் மூன்றாவது பிள்ளைகள். பதிமூன்றாவது வினா வெப்பமானியை பயன்படுத்துகையில் கவனிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக சரியான கூற்று.
வெப்பமானி குமிழ் திரவத்துடன் நன்கு தொடுகையுறும் வண்ணம் நிலை குத்தாக பொருத்துதல் வேண்டும். அது சரி. இரச நிரலை நோக்கி கண் மட்டம் என்ன செய்யணும் பிள்ளைகள்? நேராக இருக்க வேண்டும். அது கூட்டும் சரி. மூன்றாவது, வாசிப்பை அளவிடுகையில் இரச நிரல் ஓய்வடைந்து இருக்க வேண்டும். விரிவடைகிற நிலையில நாங்கள் வாசிப்பெடுப்பதில்லை பிள்ளைகள். அப்ப மூன்றாவதும் சரி. அப்ப இதுக்குரிய விடை வந்த பிள்ளைகள் நான்காவது விடைக்குரிய ஜாவு. பதினாலாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள். வெப்பத்தை நன்கு கடத்தாத திரவியங்கள் அழைக்கப்படுவது. அப்ப வெப்பாவலி வெப்ப காவலி. வெப்பத்தை நன்கு கடத்தாத திரவியங்களை நாங்கள் வெப்ப காவலிகள் என்று சொல்லுவோம். வெப்பத்தை நன்கு கடத்துவன பிள்ளைகள் வெப்ப கடத்தி. மின்னை நன்கு கடத்தினால் அது மின் கடத்தி. மின்னை வந்து கடத்தாட்டி அது மின் காவலி. கடத்தப்பட்டது வெப்பத்தை நன்கு கடத்தாத திரவியங்கள் வெப்ப காவலி. அப்ப பதினாலாவதுக்கு ஆன்சர் முதலாவது. பதினஞ்சாவது வினா பிள்ளைகள், வெப்பம் இடமாற்றப்படும் முறை அல்லது முறைகள். முதலாவது கடத்தல், இரண்டாவது கதிர்ப்பு, மூன்றாவது மேற்காவுகை, நான்காவது முதலாவது, இரண்டாவது மூன்றாவது விடை எல்லாம் சரி என்று தந்திருக்கு. அப்ப எது விடை பிள்ளைகள்? நாலாவது விட ஓகே. அப்ப எல்லாம் சரின்றது ஓகே. வெப்பம் இடமாற்றப்படுகிற முறைகள் வந்து பிள்ளைகள் கடத்தல், கதிர்வீசல், மேற்காவுகைய. பதினாறாவது வினாவுக்கு வாங்கோ. திரவத்தை வெப்பம் ஏற்றுகையில் திரவத்தின் கனவளவில் அதிகரிப்பு ஏற்படுவது பின்வருமாறு அழைக்கப்படும். அப்ப திரவத்தை நாங்கள் வெப்பம் ஏற்றுகையில திரவத்தின் கனவளவில் ஏற்படுகிற அதிகரிப்பு என்ன விரிவடை? திரவ விரிவு. பதினாறாவதுக்கு ஆன்சர் பிள்ளைகள் மூன்றாவதுண்டா சரி போடுங்க. பதினேழாவது, யாதாயினும் திரவம் ஒன்று வாயு நிலைக்கு மாறும் மாறாத வெப்பநிலை. அப்ப திரவம் ஒன்று வாயுவாக மாறுறத நாங்க சொல்வது கொதிநிலை. அந்த வெப்பநிலை உங்களுக்கு தெரியும், 100 °C என்ன பிள்ளைகள்? அப்ப பண்ணி பதினேழாவதுக்கு விடை வந்த பிள்ளைகள் மூன்றாவது. ஓகே. உருகுநிலையும் உரை நிலையும் பிள்ளைகள் சமனாக இருக்கும், சைவராக இருக்கும். உருகுநிலை என்றா திண்மம் திரவமாக மாறுறது. உரை நிலை என்றது பிள்ளைகள் திரவம் மீண்டும் திண்மமாக மாறுறது உரை நிலை என்று சொல்லுவோம். கொதிநிலை என்பது பிள்ளைகள் திரவம் வாயுவாக மாறுகிற மாறாத வெப்பநிலை. அப்ப பதினேழாவதுக்கு விடை வந்த பிள்ளைகள் மூன்றாவது கொதிநிலை. பதினெட்டாவது, வெப்பமானியில் பயன்படுவது ஒன்று திண்ம விரிவு, திரவ விரிவு, வாயு விரிவு, வெப்ப கடத்தல். அப்ப வெப்பமானிகள்ல பயன்படுகிற திரவம் வந்து இரசம் என்ன? அப்ப கவனிங்க, அப்ப இது என்ன விரிவு? வெப்பமானிகள்ல பயன்படுவது திரவ விரிவு. திரவ விரிவு. பதினெட்டாவதுக்கு ஆன்சர் வந்து இரண்டாவது. வெப்பமானிகள்ல பயன்படுவது பிள்ளைகள் வெப்பமானி குமிழில் காணப்படுகிற இரசம் அல்லது மதுசாரம் தான் பிள்ளைகள் விரியும். அப்ப திரவ விரிவு. ஒரு உலோகம் அப்பு, ஆனா திரவம். இரசம் வந்து திரவமாக காணப்படுகிற ஒரு உலோகம். இரசம் திண்மம் இல்லையே. இரசம் திரவம். இரசமும் சீசியமும் வந்து பிள்ளைகள் திரவம். ஓகேயா? ரைட். அப்ப வெப்பமானியில பயன்படுவது வந்து பிள்ளைகள் என்ன? திரவ விரிவால் இரசம் வந்து ஒரு திரவ உலோகம், மறக்க கூடாது. இரசம் வந்து என்ன செல்லாங்கள்? இரசம் திண்மமோ திரவமோ? ஒரு திரவம. அதே நேரம் அது வந்து ஒரு உலோகம். அப்பு சைக்கிள் போல்ஸுகள் மாதிரி பளபளப்பா இருக்கு, நீங்க அமத்தினா அமத்துப்படும் அப்ப. ஓகே. பத்தொன்பதாவது, மதுசார வெப்பமானி பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் தவறானது. சிவப்பு நிற சாயம் ஊட்டப்படும். ஓகே சரி. ஏனென்றால் நாங்கள் அந்த மதுசாரம் வந்து உங்களுக்கு தெரியும், நிறமற்ற திரவம். அப்ப அங்க விரிவை நாங்கள் அவதானிப்பதற்காக அதுக்கு நிறம் ஊட்டப்படும். சூழல் நேயத்தன்மையான. ஓகே. வெப்பமானி திரவமாக சிவப்பு நிற சாயம் பயன்படும். அது பிள்ளை அங்க சாயம் பயன்படையில என்ன பயன்படுது? மதுசாரம் தான் பயன்படுது. வெப்பமானி திரவமாக சிவப்பு நிற சாயம் பயன்படவில்லை பிள்ளைய. சிவப்பு நிற சாயத்தினால் நிறமூட்டப்பட்ட மதுசாரம் தான் பயன்படும். அப்ப நான்காவது மதுசாரம் பயன்படும். ஓகே. அப்ப இதுல தவறான விடை வந்து எது பிள்ளைகள்?
வெப்பமான திரவமாக சிவப்பு நிற சாயம் பயன்படும் பயன்படும் அந்த மூன்றாவது விடை வந்து பிள்ளை. இருபதாவது வினா, முப்பத்தஞ்சு பாகை சீ தொடக்கம் நாற்பத்தி மூன்று பாகை சீ வரையான வெப்பநிலை வீச்சுள்ள வெப்பமானி எது பிள்ளைகள்? மருத்துவ வெப்பமானி. என்ன மருத்துவ வெப்பமானி? மருத்துவ வெப்பமானி அல்லது உடல் வெப்பமானி என்று போடுவீங்கள். ஓகே ரைட். இனி நாங்கள் பகுதி ரெண்டுக்கு போவோம். பிறகு கடைசியாக நீங்கள் உங்களுடைய மார்க்ஸ்களை போட்டுட்டு டீச்சருக்கு சொல்லுங்க. பகுதி ரெண்டுக்கு வாங்க பிள்ளைகள். பகுதி ரெண்டுல முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். முதலாவது கேள்வியில நாங்கள் ஏயில முதலாவது சரியான சொல்லை பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக. வெப்ப இடமாற்றம் மூன்று வகைப்படும். ஒன்று கடத்தல், மற்றது ஒன்று கடத்தல், மற்றது மேற்காவுகை. மேற்காவுகை அடுத்தது கதிர்வீசல். ரைட். இனி இங்க பாருங்க, கடத்தல்ல வந்து திண்மம் திரவம் வாயு காட்டப்பட்டிருக்குது. ரைட். அதே போல பாருங்க பிள்ளைகள், திரவத்திலேயும் வாயுவையும் நடக்கிறது என்ன? மேற்காவுகை. மேற்காவுகை என்ன? எதுக்கு ஊடகம் தேவையில்லை? கதிர்ப்பு. கதிர்ப்புக்கு. அப்ப ஏயில என்ன போடுவீங்கள்? ஏயில மேற்காவுகை போடுவீங்கள் பிள்ளைகள். பிக்கு வந்து என்ன போடுவீங்கள்? கதிர்வீசல் போடுவீங்கள். அப்படி போட்டிருந்தா சரி போடுங்க. ஓகே மிஸ். ஓம் சொல்லுங்க. பீர கதிர்ப்பு போட்டிருந்தா? பி வந்து கதிர்ப்பு தான். ஏ வந்து மேற்காவுகை. ஏ வந்து மேற்காவுகை அல்லது உடன்காவுகை போடுவீங்கள். பி வந்து கதிர்ப்பு போடுங்க பிள்ளைய. மருத்துவ வெப்பமானியா? மருத்துவ வெப்பமானி. டிஜிட்டல் வெப்பமானியில வந்த பிள்ளைகள் இந்த வீச்சு காணப்படாது. அது எவ்வளவு வெப்பநிலையோ அதை காட்டும் பிள்ளை. இருபதாவது வினாக்குரிய விடை பத்தொன்பதாவதுக்கு வந்து மூன்றாவது பிள்ளை. மூன்றாவது கூற்று பிள்ளை. இடைவெளி நிரப்ப போறோம். முதலாவது இடைவெளி நிரப்புறதுல முதலாவது துணிக்கைகளின் அசைவின்றி வெப்பம் இடமாற்றப்படுகிற முறை கீறு எனப்படும். என்ன முறை பிள்ளைகள்? கதிர்ப்பு. துணிக்கைகளின் அசைவின்றி வெப்பம் இடமாற்றப்படுகிற முறை கடத்தல். கடத்தல் என்ன? கடத்தல்ல பிள்ளைகள், துணிக்கைகள் அசைவு இருக்காதடா. ஒரு துணிக்கை வந்து வெப்பமாக்கி கொண்டு அடுத்த துணிக்கைக்கு என்ன செய்யும்? வெப்பத்தை கடத்தும். அப்ப துணிக்கைகளின் அசைவின்றி வெப்பம் இடமாற்றப்படுகிற முறை கடத்தல். இரண்டாவது திண்மங்களின் ஊடாக வெப்பம் இடமாற்றப்படுகிற முறை அதுக்கும் இடையே என்ன? கடத்தல். அப்ப கடத்தல்டா சரி போடுங்க. மூன்றாவது பிள்ளைகள், திரவம் வாயுக்களின் ஊடாக வெப்பம் இடமாற்றப்படுகிற முறைதான் என்ன? மேற்காவுகை. நான்காவது, நீர் கொதிப்பது கீறு முறையால் ஆகும். அப்ப நீர் எந்த முறையினால கொதிக்குது? மேற்காவுகை. ஓகே மேற்காவுகை. அடுத்த பி பாட்டுக்கு வாங்க பிள்ளைகள். பின்வரும் செயற்பாட்டை அவதானித்து வினாக்களுக்கு விடை அளிக்கவும். அப்ப முதலாவது ஏ வந்து பிள்ளைகள் வெந்நீர், சி வந்து குளிர் நீருக்குள்ள வந்து கை வைக்கப்பட்டிருக்குது. முதலாவது வினாவை கவனியுங்க பிள்ளைகள். முகவையில் காணப்பட்ட நீரின் சூட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமைக்கான காரணம் யாது? அப்ப முதலாவது வினா பி பாட்டுல முதலாவது வினா, முகவையில் காணப்பட்ட நீரில் சூட்டில் மாற்றம் ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன? அப்ப ஒன்றுல வந்து சூடாக இருக்குது, மற்றதுல வந்து குளிருது. அப்ப முகவையில் காணப்பட்ட நீரின் சூட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏன் சுடுகுது? அதுக்கு என்ன கிடைத்திருக்குது அந்த நீருக்கு? வெப்பசக்தி. ஓகே, வெப்ப சக்தி கிடைத்தமையால். அப்ப விடை போடுங்க, நீருக்கு வெப்ப சக்தி கிடைத்தமையா? உங்களோட விட சரியண்டா சரி போடுங்க பிள்ளைகள். இரண்டாவது, பொருளொன்றின் வெப்பநிலை குறைவதற்கான காரணம் என்ன? அதிலிருந்து வெப்பசக்தி குறைதல். நீங்கள் என்ன விட போட்ட? நீங்கள்
அப்பொருளிலிருந்து வெப்பசக்தி குறைவடைதல் குறைவடைதல் ஓகே பொருளிலிருந்து வெப்பசக்தி குறைவடைதல் ஓகே மூன்றாவது செல்லங்கள் வெப்பமான பொருள் ஒன்றை தொடுகையில் கைகளில் சூடு உணரப்படுவதற்கான காரணம் என்ன பொருளில் இருந்து கைக்கு வெப்பம் வெப்பம் கடத்தப்படல் அல்லது வெப்பம் பாய்ந்தமை என்று போடுவீங்கள் என்ன ஓகே நான்காவது வினா பாருங்க பிள்ளைகள் பனிக்கட்டி துண்டுகளை கையினால் தொடுகையில் குளிர் உணரப்பட காரணம் என்ன பிள்ளைகள் என்ன காரணம் கையில் இருந்து பனிக்கட்டிக்கு வெப்பம் கையில் உள்ள வெப்பம் பனிக்கட்டிக்கு கடத்தப்பட்டது விளங்கல ஓ கையில் உள்ள வெப்பம் பனிக்கட்டிக்கு கடத்தப்பட்டமை ஓகே மிஸ் ரெண்டாவது ஐந்தாவது தற்போது பாடசாலைகளில் உடல் வெப்பநிலையை திருத்தமாக அளக்க பயன்படும் வெப்பமானி யாது தற்பொழுது பாடசாலைகளில் உடல் வெப்பநிலையை திருத்தமாக அளக்க பயன்படும் வெப்பமானி பிள்ளைகள் டிஜிட்டல் வெப்பமானி அப்ப டிஜிட்டல் வெப்பமானி என்றா சரி போடுங்க திரும்பவும் பாருங்க பிள்ளைகள் முதலாவது வினா முகவையில் காணப்பட்ட நீரின் சூட்டில் மாற்றம் ஏற்பட்டமைக்கான காரணம் யாது நீருக்கு வெப்பசக்தி கிடைத்தமை இரண்டாவது வினா பொருள் ஒன்றின் வெப்பநிலை குறைவதற்கான காரணம் என்ன பொருளில் இருந்து வெப்பசக்தி குறைதல் அடுத்தது மூன்றாவது அல்லாட்டி பொருளில் உள்ள வெப்பநிலை இழக்கப்படுதல் பொருளில் உள்ள வெப்பசக்தி சூழலுக்கு இழக்கப்படுதல் என்று நீங்கள் போடலாம் மூன்றாவது வெப்பமான பொருள் ஒன்றை தொடுகையில் கைகளில் சூடு உணரப்படுவதற்கான காரணம் யாது அப்ப விடை போடுவீங்கள் பொருளில் இருந்து கையுக்கு வெப்பம் பாய்ந்தமை நான்காவது பிள்ளைகள் பனிக்கட்டி துண்டுகளை கைகளால் தொடுகையில் வெப்பமான பொருள் ஒன்றை தொடுகையில் கைகளில் சூடு உணரப்படுவதற்கு என்ன காரணம் என்ன போட்ட நீர் யதுசியா என்ன போட்டது பொருளிலிருந்து கைக்கு வெப்பமான பொருள் ஒன்றை நீங்க கையினால தொடக்க கை சுடுவதண்டா பொருளிலிருந்து கைக்கு என்ன போனது வெப்பம் பாய்ந்தமை நான்காவது விட சொல்லக்க வடிவ கவனிச்சு திருத்தவனம் திருப்பி திருப்பி கேட்டு கொண்டிருக்கிறீல நான்காவது பனிக்கட்டி துண்டுகளை கைகளால் தொடுகையில் குளிர் உணரப்பட காரணம் யாது பனிக்கட்டி துண்டுகளை கைகளால் தொடுறீங்கள் குளிர் உணரப்பட காரணம் யாது என்ன காரணம் கையிலிருந்து பனிக்கட்டிக்கு வெப்பம் பாய்ந்தமை அப்ப அந்த கருத்துப்பட நீங்கள் ஏதாவது விட போட்டிருந்தா சரி போடுங்க ஐந்தாவது தற்போது பாடசாலைகளில் உடல் வெப்பநிலையை திருத்தமாக அளக்க பயன்படுகிற வெப்பமானி யாது டிஜிட்டல் வெப்பமானி டிஜிட்டல் வெப்பமானி ஓகே இனி இரண்டாவது வினாவுக்கு போங்க பிள்ளைகள் படத்தில் உள்ளவாறு நிறமூட்டப்பட்ட நீரை இரு குழாய் பொருத்தப்பட்ட போத்தல்களில் எடுத்து ஒன்று சூடான நீருள்ள முகவையிலும் மற்றது குளிரான நீருள்ள முகவையிலும் வைக்கப்பட்டன ஓகே படத்தில் உள்ளவாறு நிறமூட்டப்பட்ட நீரை இரு குழாய் பொருத்தப்பட்ட போத்தல்களை எடுக்கிறீங்கள் பிள்ளைகள் ஒன்றை வந்து நீங்க சூடான நீர் கொண்ட முகவையிலும் மற்றதை வந்து குளிரான நீருள்ள முகவையிலும் பிள்ளைகள் வைக்கிறீங்க முதலாவது வினா மேற்படி பரிசோதனையின் நோக்கம் யாது அப்ப இந்த பரிசோதனையின் நோக்கம் என்ன போடுவீங்கள் வெப்பம் காரணமாக திரவத்தில் வெப்ப விரிவு ஏற்படும் வெப்பம் காரணமாக திரவத்தில் விரிவு ஏற்படும் என காட்டுதல் அப்ப அப்படி போட்டா ஓகே சரி போடுங்க வெப்பம் காரணமாக திரவத்தில விரிவு ஏற்படும் என காட்டுதல் செண்டாது வினா மேற்படி பரிசோதனையில் அவதானம் யாது பேனை குழாயின்
वलिए திரவமட்டம் உயரும் என காட்டுதல் இரண்டாவது வினா மேற்படி பரிசோதனையின் அவதானம் யாது அப்ப குப்பியில் என்ன அவதானம் குப்பியில் உள்ள நீரின் அளவு அதிகரித்து கனவளவு அதிகரிக்கும் பிளங்கேல ஜசிந்தன் என்ன போட்ட நீங்கள் மிஸ் நான் ஆ சொல்லுங்க सूडान द्रवल उमदान उमदानीपमेंदाने द्रवरी திரவ விரிவண்டா திரவத்தை வெப்பமேற்றும் போது வெப்பம் கிடைக்கப் பெறுவதனால் திரவம் கனவளவில் அதிகரித்தல் என்று போடுவீங்க சரிதானே நான்காவது மேற்படி கலைச்சொல் அன்றாட வாழ்க்கையில் உபகரண ஆக்கத்தில் பயன்படுகிறது அப்ப நான்காவதுக்கு விடை வெப்பமானி நான்காவதுக்கு விடை என்ன போடுவீங்க வெப்பமானி ஐந்தாவதுக்கு பிள்ளைகள் मधुसार वेप्पमानी तिरवं निरमूट्टपडुवदर्कान कारणं यादु मधुसार वेप्पमानी तिरवं निरमूट्टपडुवदर्कान कारणं तिरव विरिवै तेलिवाग अरिय மருத்துவ வெப்பமானியில் உடல் வெப்பநிலையை அளக்க முன் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடு யாது அப்ப ஒன்று போடுவீங்கள் நன்கு குளிர்
அப்ப கவனியுங்கோ திரவ விரிவை ஆறாவது மதுசார வெப்பமானி திரவம் திரவம் நிறமூட்டப்படுவதற்கான காரணம் அந்த விலகல் திரவ விரிவை தெளிவாக அறிய அடுத்த கவனியுங்கோ ஏழாவது மருத்துவ வெப்பமானியில் உடல் வெப்பநிலையை அளக்க முன் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடு யாது அப்ப ஒன்று போடுவீங்கள் வெப்பமானியை நன்கு குலுக்கி குமுளை கிருமி நாசினி கரைசலினால் நன்கு கழுவுதல் என்ன போடுவீங்கள் திரவ விரிவை நாங்கள் தெளிவாக அறிவதற்காக என்ன செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் அந்த மருத்துவ வெப்பமானியை பயன்படுத்துவதற்கு முதல் அதை நன்கு என்ன செய்யணும் முதலாவது போடுவீங்கள் அப்ப முதலாவது வெப்பமானியை நன்கு குலுக்குதல் இரண்டாவது போடுவீங்கள் குமுளை கிருமி நாசினி கரைசலால் நன்கு கழுவுதல் ஓகே எட்டாவது கேள்வி பிள்ளைகள் பின்வரும் வெப்பநிலை அளவு திட்ட அட்டவணையை பூர்த்தி செய்க முதலாவது பாகை சி என்றா பிள்ளைகள் செல்சியஸ் பாகை எஃப் என்றா பாரன்ஹைட் கே என்றா கெல்வின் 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 என்ன ஓகே ரைட் இனி ஒன்பதாவது வினா பரனைட்டு வெப்பமானியில் அதாவது 32 பாகை பரனைட் தொடக்கம் 212 பாகை பரனைட்டுக்கு இடையில் எத்தனை சம பங்காக பிரிக்கப்பட்டுள்ளது அப்ப என்ன இவங்கள் 212 இருந்து 32 கழிச்சு பார்ப்பீங்களா அப்ப எத்தனை பங்கு 180 அப்ப விட போடுங்க 180 இனி பத்தாவது வினாவுக்கு வாங்க பிள்ளைகள் தரப்பட்ட வெப்பமானியில் மேல்நிலைத்த புள்ளி கீழ்நிலைத்த புள்ளிகளை படம் ஒன்றில் குறித்து காட்டட்டான் அப்ப படம் ஒன்றில வந்த பிள்ளைகள் மேல என்ன போடுவீங்க மேல உள்ள பட்டிக்கல 100 இங்க கேட்டது வந்த பிள்ளைகள் எது மேல்நிலைத்த புள்ளி எது கீழ்நிலைத்த புள்ளி என்றதை நீங்க குறிச்சு காட்டவனும் அப்ப இதுல நீங்க போடுவீங்க பிள்ளைகள் 100 பாகை சி என்று போட்டுட்டு மேல்நிலைத்த புள்ளி என்று போடுவீங்க கீழே வந்து என்ன செய்வீங்க சைவர் பாகை சி என்று கீழ்நிலைத்த புள்ளி என்று போடுவீங்க ஓகேயா ஓகே அடுத்தது ரெண்டாவது கேள்விய கவனிங்க பிள்ளைகள் ரெண்டாவது கேள்வி ரைட் திருத்தமான வாசிப்பை பெற கண் வைக்க வேண்டிய புள்ளியை படம் ரெண்டில் இனம் காண்க அப்ப கண் எங்க வைக்கணும் ஏலியோ பியிலியோ சியிலியோ பியில் பியில வைக்கணும் என்ன கண் வந்த பிள்ளைகள் நீங்க எங்க வைப்பீங்க பியில வைப்பீங்க ஓகே அடுத்தது கவனிங்க பிள்ளைகள் மேல் தரப்பட்ட செயற்பாட்டை அவதானித்து விடை தருக இங்க கவனிங்க பிள்ளைகள் ஒரு முகவை அந்த முகவைக்குள்ள வந்து ஒரு புனல் புனலுக்குள்ள வந்த பிள்ளைகள் பனிக்கட்டி வைக்கப்பட்டிருக்குது அந்த பனிக்கட்டிக்குள்ள வந்து வெப்பமானி வைக்கப்பட்டிருக்குது அப்ப பனிக்கட்டி என்ன செய்யும் பிள்ளைகள் நேரம் போக போக பனிக்கட்டி உருகும் அப்ப இந்த பரிசோதனையின் நோக்கம் யாது என்னத்தை காண்றது பனிக்கட்டியின் பனிக்கட்டியின் உருகு நிலையை காணல் பனிக்கட்டியின் உருகு நிலையை காணுதல் அப்ப பரிசோதனையின் நோக்கம் பனிக்கட்டியின் உருகு நிலையை காணுதல் இரண்டாவது பிள்ளைகள் இங்கு நிகழும் சடப்பொருள் நிலை மாற்றத்தை குறிப்பிடுக அப்ப என்ன என்னவாக மாறுது திண்மம் திண்மம் திரவமாக மாறுது திண்மம் வந்த பிள்ளைகள் திரவமாக மாறுது ஓகே திண்மம் போட்டு அம்புக்குறி போடுவீங்களே என்ன பிள்ளைகள் அப்ப முன்னுக்கு வந்து நீங்கள் என்ன போடுவீங்க முன்னுக்கு திண்மம் அண்டு போடுவீங்க பிள்ளைகள் ரைட் திண்மம் அண்டு போட்டுட்டு பிறகு என்ன செய்வீங்க அம்புக்குறி போட்டுட்டு திண்மம் என்னவாக மாறுது திரவமாக மாறுது ஓகே அப்ப அத அம்புக்குறி போட்டு காட்டவடம் நிலை மாற்றத்தை கேட்டார் சரிதானே பிள்ளைகள் திண்மம் திரவமாக மாறுதுன்னு போடுவீங்க அடுத்தது கவனிங்க பிள்ளைகள் பனிக்கட்டி கரையும் போதுள்ள மாறாத வெப்பநிலை எவ்வாறு குறிப்பிடப்படும் பிள்ளைகள் பனிக்கட்டி உருகுநிலை பனிக்கட்டியின் உருகுநிலை பனிக்கட்டி கரையும் போதுள்ள மாறாத வெப்பநிலை என்னென்று சொல்லப்படும் பனிக்கட்டியின் உருகுநிலை பனிக்கட்டியின் உருகுநிலை நான்காவது பிள்ளைகள்
அந்த கலைச்சொல்லை விரை விளக்கண படுத்துக. அதாவது உருகு நிலை என்றால் என்னண்டு நீங்க சொல்றன் விடை பாதேனம் திண்ம பதார்த்தம் யாதேனம் திண்ம பதார்த்தம் திரவ நிலைக்கு மாறும் மாறாத வெப்பநிலை. அப்ப கவனியுங்க பிள்ளைகள், அந்த உருகு நிலை என்றதை வந்து நாங்கள் விரை விளக்கணப்படுத்தினால் யாதேனும் திண்ம பதார்த்தம் திரவ நிலைக்கு மாறுகிற மாறாத வெப்பநிலை என்று போடுவீங்க. அடுத்த ஐந்தாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள், உருகும் பனிக்கட்டியின் வெப்பநிலை யாது? அப்ப உருகும் பனிக்கட்டியின் வெப்பநிலை என்னன்னு போடுவீங்க? நாங்கள் உருகு நிலை என்று சொல்லுறோம். அப்ப உருகு நிலை சைவர் பாகை சி என்று போடுவீங்க. சைவர் பாகை செல்சியஸ். ஓகே. ஆறாவது வினா, முகவையில் பெறப்படும் நீர் மீண்டும் குளிர விடுகையில் உமது அவதானம் யாது? அப்ப பனிக்கட்டி திரும்ப என்ன பனிக்கட்டியாக மாறும் என்ன பிள்ளைகள்? அதாவது முகவையில் பெறப்படுகிற நீரை நீங்கள் மீண்டும் குளிர விட்டீங்களா, நீர் வந்து திரும்ப என்னவாக மாறும்? பனிக்கட்டியாக. ஓகே. அடுத்த கவனியுங்க பிள்ளைகள், வினா ஆறில் நடைபெறும் செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப திரவம் வந்து திண்மமாக மாறுறத நாங்கள் என்னன்னு சொல்றது? திரவம் திண்மமாக உறைதல். உறைதல். அப்ப ஏழாவதுக்கு விடை வந்து பிள்ளைகள் உறைதல் என்று போடுவீங்க. ஓகே. எட்டாவது வந்து பிள்ளைகள், அச்செயற்பாடு நடைபெறும் வெப்பநிலை யாது? அதாவது உறைதல் நடைபெறுகிற வெப்பநிலையும் பிள்ளைகள் சைவர் பாகை. எத்தனை பாகையில உறையும் சைவர் பாகை செல்சியஸ்ல தான் பிள்ளைகள் உறையும். சரிதானே? அப்ப இத கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அங்கால போவோம். இனி ஒன்பதாவது வினாவுக்கு வாங்க பிள்ளைகள், மேற்படி செயற்பாட்டில் பெறப்பட்ட நீரானது கொதிக்கும் வரை வெப்பம் ஏற்றப்படி வெப்பமானியின் வாசிப்பு யாது? அப்ப இந்த நீர் வந்து கொதிக்கும் வரை வெப்பம் ஏற்றப்படுது பிள்ளைகள். அப்ப கொதிக்கும் வரை வெப்பம் ஏற்றினா வெப்பமானியின் வாசிப்பு எவ்வளவு? நூறு பாகை செல்சியஸ் என்ன? ஓகே பிள்ளைகள், பத்தாவது கேள்விக்கு வாங்க. அப்ப ஒன்பதாவதுக்கு வந்து என்ன போடுவீங்க பிள்ளைகள்? நூறு பாகை செல்சியஸ் என்று போடுவீங்க. அப்ப அது என்னென்று எழுதுவீங்க? நூறு போட்டு என்ன பிள்ளைகள்? ஓகே. மேல பாகை வரும், கீழே செல்சியஸ் சி வரும். சரிதானே? ரைட். அடுத்த பத்தாவது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள், மேற்படி செயற்பாட்டுக்கு தேவையான உபகரண அமைப்பை அவதானித்து தேவையான பொருட்களை வந்து பட்டியலிடுக என்று கேட்டிருக்குது. கையில வச்சுக்கிறது வந்து வெப்பமானி போடுவீங்க. வெப்பமானி கொதி குழாய் நீர் தாங்கி வெப்பமாக்கி. ஓகே. அப்ப ஒன்று வந்து ஒன்று வெப்பமானி, மற்றது பிள்ளைகள் கொதி குழாய். அந்த கொதி குழாயை இணைச்சிருக்கிற தாங்கி போடுவீங்க பிள்ளைகள். நீரை வெப்பமாக்குவதற்கு என்ன பயன்படுது பிள்ளைகள்? இங்க ஒரு வெப்ப முதல் என்ன வெப்பமாக்கி பயன்படுது என்ன? அது பென்சன் சுடரடப்பாக இருக்கலாம், இல்லாட்டி மதுசார விளக்காக இருக்கலாம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க பத்து வினாக்கள், பத்து வினாவுக்கும் ஒரு புள்ளி படி பத்து புள்ளிகள். நீங்க புள்ளியெல்லாம் பிறகு போடுங்க பிள்ளைகள். இப்ப நாங்கள் கேள்விய பார்த்து கொண்டு போவோம் செல்லுங்களேன். ரைட். அடுத்தது பெரிய நாலாவது கேள்விக்கு வந்துட்டோம் பிள்ளைகள், தரப்பட்ட வெப்பமானியால் 43 பாகை சி வரை வெப்பநிலையை அளக்கலாம். அப்ப பாருங்க, இந்த வெப்பமானியினால வந்து பிள்ளைகள் நாங்கள் 43 பாகை செல்சியஸ் வரைதான் வெப்பநிலையை அளக்கலாம். அப்ப இங்க காட்டப்பட்ட வெப்பமானி என்ன வெப்பமானியாக இருக்கும் பிள்ளைகள்? மருத்துவ வெப்பமானி என்ன? அப்ப முதலாவதுக்கு விடை வந்து பிள்ளைகள் மருத்துவ வெப்பமானி. அடுத்த கேள்வி வந்து பிள்ளைகள், அதன் சிறப்பு இயல்புகள் கெண்டு தருக. அந்த மருத்துவ வெப்பமானியின் சிறப்பியல்புகள் கவனியுங்கோ. வெப்பநிலை
उड़ वेपान रेपीचल मैथल कुल मेलिया वाव उड़ा सरी अना कुटिया வெப்பமானியை வாயிலிருந்து எடுத்து வாசிப்பை பெற்றதும் கிருமி அழிக்க பயன்படும் கரைசல் யாது? அப்ப நீங்கள் இந்த வெப்பமானியை வெப்பமானியின் வாசிப்பெடுப்பதற்காக வாயிலிருந்து எடுத்து பெற்ற பிறகு அதை நாங்கள் கிருமி அழிப்பதற்கு பயன்படுகிற கரைசல் வந்த பிள்ளைகள் மதுசாரம் போட்டிருந்தா ஓகே. சுகதேகி ஒருவரின் உடல் வெப்பநிலையை பரனை கெல்வின் அளவு திட்டத்தில் குறிப்பிடுக. அப்ப சுகதேகி ஒருவரின் உடல் வெப்பநிலை பரனைட்டில வந்த பிள்ளைகள் 98.4 பாகை பரனை, அது செல்சியஸ்ல வந்த பிள்ளைகள் 36.9. அப்ப அதோட 273 கூட்டி நீங்கள் கெல்வின் வந்து 309.9 போட்டிருக்கணும். அப்ப திரும்ப கவனிங்க, இதை நான் உங்களுக்கு ஒரு செய்து காட்டுறேன் பிள்ளைகள். சுகதேகி ஒருவரின் உடல் வெப்பநிலை பரனைட்டிலையும் கெல்வின்லையும் திரட்டா. அப்ப நீங்க முதலாவது விடை பிள்ளைகள் பரனைட் என்று போட்டுட்டு என்ன போடுவீங்க? பரனைட்டில சொல்றதண்டா பிள்ளைகள், 98.4 பாகை பரனைட் என்று போடுவீங்க, சரிதானே? அடுத்தது கெல்வின்ல குறிப்பிடுறதண்டா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் செல்சியஸ் வெப்பநிலையத்தான் நாங்க கெல்வினுக்கு மாத்தலாம். அப்ப சாதாரண ஒருவருடைய உடல் வெப்பநிலை செல்சியஸ்ல உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 36.9. அப்ப 36.9 எத்தனைய கூட்டுவீங்க பிள்ளைகள்? கெல்வின் ஆக்கணும்னா எத்தனைய கூட்ட வேணும்? 273 கூட்டினா எத்தனை விட வரும் பிள்ளைகள்?
நீங்க சில பேர் வந்து 37 அண்ணலவாக்கி போட்டு 37 ஓட 273 கூட்டி செய்திருந்தாலும் உங்களுடைய விடை சரியில்லையா அப்ப 37 ஓட 273 கூட்டினா எத்தனை கேள்வின் வரும் பிள்ளைகள் 373 உடல் வெப்பநிலையை பெரனேட் கெல்வின் அளவு திட்டத்தில் குறிப்பிட சொன்னா நீங்கள் 36.9 கூட்டி பிள்ளைகள் நீங்கள் 309.9 என்றும் சொல்லலாம் அப்பன் இல்லாட்டி நீங்கள் அண்ணளவாக்கின 37 273 கூட்டி 310 சொல்லலாம் சரிதானே பென் ஓகே அடுத்த கவனிங்க பிள்ளைகள் ஆறாவது வினா உடல் வெப்பநிலையை திருத்தமாக 3 அளவு திட்டங்களிலும் அளக்க பயன்படுகிற வெப்பமானி எதப்பன் ஓகே இந்த வெப்பமானி நவீன டிஜிட்டல் வெப்பமானிய நவீன வெப்பமானியத்தான் நாங்க டிஜிட்டல் வெப்பமானி என்று சொல்றோம் அப்ப டிஜிட்டல் வெப்பமானி என்று போட்டிருந்தா சரி இல்லையா ஓகே ஏழாவது மண்ணின் வெப்பநிலையை அளக்க பயன்படும் வெப்பமானி எது பிள்ளைகள் சூழல் வெப்பமானி சூழல் வெப்பமானி ஓகே மண்ணின் வெப்பநிலை அளக்க பயன்படும் வெப்பமானி பிள்ளைகள் சூழல் வெப்பமானி என்று போட்டிருந்தா சரி போடுங்க எட்டாவது உடல் வெப்பமானி திரவமாக இரசன் பயன்படுவதன் அனுகூலம் என்று சொல்லுங்க அப்பம் இரசம் என்ன செய்யாது ஓடாது சீரான விரிவில் உள்ளது கண்ணாடியில் ஒட்டாது கண்ணாடியில் ஓடாது இல்ல கண்ணாடியில் ஒட்டாது என்று போடும் கொடி பிள்ளைகள் கண்ணாடியில் ஒட்டாது சீரான விரிவுள்ளது அடர்த்தி கூடியது என்ன செய்யுங்கள் அடர்த்தி கூடியது மிக குறைந்த வெப்பநிலையிலும் என்ன செய்யும் பிள்ளைகள் விரிவடையும் என்ன தெளிவாக பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் என்ன பிள்ளைகள் உருகுநிலை குறைவு கொதிநிலை அதிகம் அப்ப இதுல ஏதாவது போட்டீங்களா சரியா ஒன்று போடுங்க பிள்ளைகள் அப்ப உடல் வெப்பமானியாக இரசம் பயன்படுவதன் காரணம் பிள்ளைகள் திரும்ப சொல்றேன் ஒன்று கண்ணாடியில ஒட்டாது சீரான விரிவுள்ளது அடர்த்தி கூடியது மிக குறைந்த வெப்பநிலையிலும் விரிவடையும் பிள்ளைகள் தெளிவாக பார்க்கலாம் உருகுநிலை குறைவு கொதிநிலை வந்த பிள்ளைகள் அதனுடையது அதிகம் அப்ப இதுல ஏதாவது ஒன்று நீங்க போட்டிருந்தா ஓகே போட்டுக்கொள்ளுங்க ரைட் அடுத்த 10வது கேள்வி பிள்ளைகள் மருத்துவ வெப்பமானியாக இரசம் பயன்படுத்துவதன் பிரதிகூலம் என்ன பிள்ளைகள் இரசம் வந்து என்ன இரசம் வந்து பிள்ளைகள் நச்சுத்தன்மையானது என்ன அப்ப ஓகே நச்சுத்தன்மை என்று போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள் இதுவும் வந்து பிள்ளைகள் 10 வினாக்கள் இருக்குது சோ ஒரு கேள்விக்கு வந்து 1 புள்ளி பிள்ளைகள் அப்ப 10 தர 1 10 நான் பிறகு டைம் விடுவேன் உங்களுடைய புள்ளிகளை வந்து நீங்க திருத்தி டீச்சருக்கு சொல்லணும் 5வது வினா பாருங்க பிள்ளைகள் திண்ம பதார்த்தங்களின் ஊடாக எவ்வாறு வெப்பம் இடமாற்றப்படுகிறது என்பதை காட்டும் பரிசோதனை அமைப்பொன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது இங்க கவனிங்க பிள்ளைகள் ஒரு உலோக தாங்கியில வந்து மெழுகு ஒட்டப்பட்டு அந்த மெழுகில வந்து பிள்ளைகள் இங்க பேப்பர் கிளிப்புகள் வந்து கொழுவப்பட்டுள்ளன
ஒரு அந்தத்தில வந்த பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது டென்ஷன் சுடர் அடுப்பு பிடிக்கப்பட்டிருக்குது அப்ப முதலாவது கவனியுங்க பிள்ளைகள் உலோக கோலை எரியும் மெழுகுதிரியில் பிடிக்கையில் உமது அவதானம் யாது என கேட்கப்பட்டிருக்குது அப்ப என்ன அவதானம் ஒவ்வொன்றாக கடதாசி கவிகள் என்ன செய்யும் கலன்று கீழே விழும் விழும் என்ன கீழே விழும் என்று போட்டிருந்தா ஓகே சரி போடுங்க என்ன பிள்ளைகள் என்ன காரணம் சுவாலையில் பிடிக்கப்பட்ட முனையில் இருந்து கடதாசி கவிகள் வரை என்ன செய்யும் வெப்பம் கடத்தப்பட்டமே என்ன அப்ப கடதாசி கவிகள் உங்களுடைய அவதானம் என்று கேட்ட பிள்ளைகள் நீங்கள் பாக்குறதத்தான் அவதானம் என்று சொல்றது அப்ப என்ன சொல்லுவீங்க கடதாசி கவிகள் கலன்று விழுமம் சொல்லுங்க பிரியங்க மிஸ் நீங்க போன கிளாஸ் வந்து நம்பர் சொன்னீங்கல்ல போன அந்த ரெக்கார்டிங் அந்த இதுகள் நோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகே ஓகே நம்பர் ஓகே சொல்லுங்க ஓகே மா கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கேளுங்க ரைட் ஓகே தேங்க் யூ மிஸ் ஓகேடா இப்ப கவனிங்க பிள்ளைகள் அப்ப உலோக கோலை எரியும் மெழுகுதிரியில் பிடிக்கையில் உமது அவதானம் யாது அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க காண்றதான் பிள்ளைகள் பிள்ளைகள் கணக்காளுத தேவையில்ல நீங்க காண்றதுதான் அவதானம் என்னத்தை கண்ட நீங்கள் கடதாசி கவிகள் ஒவ்வொன்றாக கலன்று விழும் சரிதானே ரெண்டாவது பிள்ளைகள் இங்கு வெப்பம் இடமாற்றப்படுகிற முறை யாது என்ன முறை போட்ட நீங்கள் கடத்தல் அடத்தல் அப்ப வெப்பம் வந்து இடமாற்றப்படுகிற முறை வந்து திண்மங்களின் ஊடாக வெப்பம் இடமாற்றப்படுகிற முறை என்ன பிள்ளைகள் பிரதான முறை கடத்தல் தான் என்ன ஓகே அடுத்தது கவனியுங்க பிள்ளைகள் மூன்றாவது கவனிங்க பிள்ளைகள் அதுல கேள்வி ஒருக்க எழுதி கொள்ளுங்க கேள்வி விடுபட்டுட்டது உலோக கோலில் குண்டூசிகளை பொருத்த பயன்பட்டது யாது அந்த கேள்வி ஒருக்க எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் உலோக கோலில் குண்டூசிகளை பொருத்த உங்களுக்கு கேள்வி இருக்கா சரி அப்ப உலோக கோலில் குண்டூசிகளை பொருத்த பயன்பட்டது எது பிள்ளைகள் உலோக கரண்டிகளுக்கு மரத்திலால் ஆன கைப்பிடி போடுவதற்கு காரணம் என்ன வெப்பத்தை என்ன செய்யாது கடத்தாது அவ்வளவு காரணம் அல்லாட்டி போடலாம் நீங்க காவலி பதார்த்தம் வந்து போடலாம் மரத்திலான கைபிடி வந்த பிள்ளைகள் காவலி பதார்த்தம் வெப்பத்தை கடத்தாது ஏதோ ஒன்றுதான் போடுறது ஒன்று வந்து வெப்பத்தை கடத்தாது அல்லாட்டி என்ன போடுவீங்க பிள்ளைகள் காவலி பதார்த்தத்தால் ஆனது ஓகேயா ரைட் அடுத்தது வெப்ப கடத்திகள் என்றால் என்ன பிள்ளைகள் நன்கு வெப்பத்தை கடத்தும் என்று போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள் ஆறாவது வெப்ப கடத்திகளுக்கு இரண்டு உதாரணங்கள் தருங்க உலோகங்கள் போட்டீங்களா சரி பிள்ளைகள் இரும்பு செம்பு அலுமினியம் என்ன பிள்ளைகள் வெப்ப கடத்திகளுக்கு இரண்டு உதாரணம் ஏழாவது வெப்ப காவலிக்கு உதாரணம் பிள்ளைகள் வெப்பத்தை வெப்ப காவலிகள் என்றால் என்ன வெப்பத்தை நன்கு கண்ணாடி அப்ப எட்டாவது கேட்டிருக்கு பிள்ளைகள் வெப்ப காவலிக்கு இரண்டு உதாரணம் என்ன போட்ட நீங்கள் கண்ணாடி போட்டிருப்பீங்க பிளாஸ்டிக் போட்டிருப்பீங்க கம்பளி என்ன அப்ப வெப்ப காவலிகளுக்கு இரண்டு உதாரணங்கள் என்ன என்ன வெப்பத்தை கடத்தாது கண்ணாடி பிளாஸ்டிக் கம்பளி என்ன ஓகே அடுத்த கேள்வி கவனிங்க பிள்ளைகள் குளிர் நாடுகளில் இது ஆறாவது கேள்வி பிள்ளைகள் ஆறாவது கேள்வியில முதலாவது உங்களுடைய புத்தகத்துல எத்தனாவது கேள்வி என்று இருக்குது எக்ஸாம் ஹைட் புக்ல ஒன்பதாவது கேள்வி இதோ பெரிய கேள்வியோமா இல்லையே ஒன்பதாவது ஒன்பதாவது சரி அப்ப சரியா ஒன்பதாவது கேள்வியில முதலாவது என்ன பிள்ளைய முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள் இதுதான் பேப்பர்லயும் இருக்காடா முதலாவது கேள்வி பாருங்கம்மா குளிர் நாடுகளில் வாழ்வோர் உடலில் இருந்து சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படலை தவிக்க மேற்கொள்ளும் நடவடிக்கை ஒன்று தருக கம்பளி ஆடை அணிவர்
अलूमीनिय सट्टी की वेपम मेले अंद इ निरपाल वलिंग मेलिकाल मूड़ பரிசோதனை 2 இல் கொண்டிசு பளிங்கு பயன்பட்டமைக்கான காரணம் யாது மேற்காவுகை ஓட்டத்தை என்ன செய்ய போறீங்கள் விளைகள் நிறமூலம் தெளிவாக அறிவதற்காக நான் அந்த கொண்டிசின்ட நிறமூலம் நாங்கள் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கும் அப்ப போட்டுக்கொள்ளுங்க நீரின் மேற்காவுகை ஓட்டத்தை அறிவதற்காக ஐந்தாவது கொண்டிசை மேற்படி செயற்பாட்டுக்கு பயன்படுத்துகையில் மெழுகினால் மூடப்படுவதற்கான காரணம் என்ன விளைகள் மெழுகு உருவ
வைத்தாதான் அந்த கொண்டீஸ் வந்த பிள்ளை என்ன செய்யும், சிறிது சிறிதாக பெறவும். என்ன பாருங்க, நீரினுள் கொண்டீஸ் பளிங்கு காணப்பட்ட இடத்தில் இருந்து ஊதா நிறம் மேல் நோக்கி அசையும் விதத்தையும், மீண்டும் அந்த ஊதா நிறம் முகவையின் சுவரு கண்மையாக கீழ் நோக்கி வருவதையும் தெளிவாக அவதானிப்பதற்காக. சரிதானே? அப்ப கொண்டீச நாங்கள் என்னத்துக்கு மெழுகினால மூடினாங்கள் பிள்ளைகள்? ஜதுசியா நீங்க சொன்ன விட ஓகே. ஜசிந்தன் என்ன போட்ட நீங்கள்? நீங்களுக்கு என்ன விட போட்ட நீங்கள் அப்ப அஞ்சாவதுக்கு? அஞ்சாவதுக்கு நான் போடல டீச்சர். போடல. சியானா? மெழுகு உருகு உருகையிலே கொண்டி சிறிது சிறிதாக பரவும். ஓகே, மெழுகு வந்து உருகையில வந்து கொண்டிஸ் வந்து என்ன செய்யும் பிள்ளைகள்? சிறிது சிறிதாக உருகும். அப்ப மெழுகு வந்து உருகையில கொண்டிஸ் வந்து என்ன செய்யும், அந்த மெழுகு உருகும் போது கொண்டிஸ் வந்து சிறிது சிறிதாக பரவும் என்பதனால நபிலியல். ரைட். ஆறாவதுக்கு சொல்லுங்க, படம் செண்டில் வெப்பம் ஏற்றுகையில் உமது அவதானம் என்ன? நீரினுள் கொண்டீஸ் வளைந்து காணப்பட்ட இடத்தில் ஊதா நிறம் முகவையில் சுவலையில் பெறுவதையும் அவதானிக்கலாம். ஓகே, அப்ப படம் செண்டில் வெப்பம் ஏற்றுகையில் உமது அவதானம் என்னென்று போட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிள்ளைகள்? என்னென்று அதுக்கு வடிவான ஒரு சின்ன ஆன்சர் ஒன்று போடுவீங்கள். கொண்டீசை படம் ரெண்டில் வெப்பம் ஏற்றுகையில உமது அவதானம் என்ன? அப்ப நீருள் கொண்டீஸ் பளிங்கு காணப்பட்ட இடத்தில் இருந்து மேல் நோக்கி அசையும் என்ன பிள்ளைகள்? நீரில வந்து கொண்டீஸ் பளிங்கு இருந்த இடத்தில் இருந்து ஊதா நிறம் மேல் நோக்கி அசையும் விதத்தையும், மீண்டும் அந்த ஊதா நிறம் முகவையின் சுவருக்கு அண்மையாக கீழ் நோக்கி வருவதையும் அவதானிக்க. அப்படி போடலாம் தானே? ஓ மிஸ், சரிதானே? அதாவது ஊதா நிறம் மேல் போய் கீழே வருவதை அவதானிக்க, இல்லாட்டி நீங்க சிம்பிளால் இருந்தா சொல்லுங்க பிரியங்கா. மேற்காவகையோட்டத்தை நிறம் மூலம் அறியலாமே நம்ம. சரிதானே? அப்ப அந்த வெப்பமேட்டுகையில உங்களுடைய அவதானம் என்ன? அந்த நீரிண்ட மேற்காவுகை ஓட்டத்துக்கு ஏற்பதான் பிள்ளைகள் கொண்டீஸ் பளிங்கு அப்படியே மேல போய் நடுவால பிறகு என்ன செய்யும், மேல உள்ள நீர் வரக்குல அந்த கொண்டீசின்ட ஊதா நிறமும் அந்த பிள்ளைகள் பாத்திரத்தின் சுவர் வழியாக கீழே வரும். அப்ப படம் ரெண்டில் வெப்பமேட்டுகையில் உமது அவதானம் என்ன? ஊதா நிறம் மேல் நோக்கி சென்று மீண்டும் முகவையின் ஓரம் வழியே கீழ் நோக்கி வந்தது. சரிதானே? இப்ப விளங்கிச்சதோ? இது உங்களோட விட இதுக்கு தக்க ஏதாவது இருந்தா ஓகே, சரி போடுங்க. சரிதானே பிள்ளைகள்? விளங்கிச்சுதா? ஓகே மிஸ். ஓகே, அதாவது பிள்ளைகள் நீங்கள் வெப்பம் ஏற்றும் போது தண்ணி வந்து மேல போக போகுது, அப்போ வெப்பமடைந்த நீர் வந்து மேல போகும். அப்ப வெப்பமடைந்த நீர் மேல போக ஊதா நிறம் மேல போகும். அப்போ பிறகு என்ன செய்ய போகுது, மேலே உள்ள குளிர்ந்த நீர் அதாவது அடர்த்தி கூடிய நீர் கீழே வந்து பாத்திரத்தின் சுவர் வழியாக கீழே வரும். அப்போ அப்ப ஊதா நிறமும் வந்து அப்ப என்ன செய்ய போகுது, கீழே வரப்போகுது. இங்க கவனிங்க, இங்க காட்டுறேன் நான். இப்ப ஊதா நிறத்தாலேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. முதல்ல என்ன செய்யும் அந்த பிள்ளைகள், வெப்பம் அடையும் போது வெப்பமடைந்த நீர் மேல போக ஊதா நிறம் இப்படியே போய் பிறகு மேலே இருந்து பரவி இப்படியே கீழே வந்து கொண்டிருக்கும். இப்ப விளங்கிச்சுதே? முகவையின் கரிமுறம் வழிய கீழே வருவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அப்ப வடிவ எழுதுங்கோ, ஊதா நிறம் மேல் நோக்கி சென்று முகவையின் கரையோரம் வழியே மீண்டும் கீழ் நோக்கி வந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இப்ப விளங்கிச்சுதோ? இனி உங்களோட வசனத்தில் நீங்க போட்ட விடையும் சரியம்மா. சரிதானா? அந்த கருத்து இருந்தா சரி பிள்ளைகள், தண்ணி மேல போய் கீழே வாரது.
ஓகேயா இனி எத்தனாவது கேள்வி அஞ்சாவது ரைட் அஞ்சாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள் கொண்டிசை இல்ல ஏழாவது அம்மா இனி மேற்படி செயற்பாட்டில் வெப்பம் கடத்தப்படுகிற பிரதான முறை என்ன மேற்காவு என்ன நீரில வந்து வெப்பம் கடத்தப்படுகிற பிரதான முறை என்ன பிள்ளைகள் மேற்காவுகை மேற்காவுகை எட்டாவது மேற்படி செயற்பாடுகளில் வெப்பம் இடமாற்றப்படுகையில் பங்களிப்பு செய்யும் ஊடகங்கள் எவை பிள்ளைகள் படம் ஒன்றில வந்து என்னென்ன ஊடகம் வலி வலி ஒன்று வலி இரண்டாவது திரவம் என்ன திரவம் ஓகே ஒன்பதாவது மேற்படி பரிசோதனையின் ஊடாக நீர் எடுக்கிற முடிவு என்ன பிள்ளைகள் திரவங்களின் ஊடாகவும் திரவங்களின் ஊடாகவும் வாயுக்களின் ஊடாகவும் வெப்பம் மேற்காவுகை மூலம் என்ன செய்யும் பிள்ளைகள் பயணிக்கும் என்று போடுவீங்கள் என்ன ரைட் பத்தாவது கேள்வி பாருங்கோ பரிசோதனை ரெண்டில் நீரின் மேல்கீழ் ஓட்டத்திற்கான நீரின் அடர்த்தி சார் கருத்தை குறிப்பிடுக வெப்பம் அடையும் போது நீர் அடர்த்தியில என்ன செய்யும் பிள்ளைகள் பரிசோதனை ரெண்டில ஜதுசியா கவனிங்க முதல் பரிசோதனை ரெண்டில் நீரின் மேல்கீழ் ஓட்டத்துக்கான நீரின் அடர்த்தி சார் இத டீச்சர் சொல்ற விட உங்களுடைய இருந்தா சரி போடுங்க வெப்பம் அடையும் போது அடர்த்தி குறைந்த நீர் துணிக்கை மேல் நோக்கி செல்ல மேலே உள்ள அடர்த்தி கூடிய நீர் துணிக்கை கீழ் நோக்கி செல்ல ஓகேயா மிஸ் நான் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க முகவை முகவையின் அடியில் உள்ள வெப்பம் அடைந்து அடர்த்தி குறைந்த நீர் துணிக்கை மேல் நோக்கி செல்ல மேலே உள்ள அடர்த்தி கூடிய குளிர்ந்த நீர் துணிக்கை என்ன எழுதுவீங்களா வடிவாழுதவனும் பிள்ளைகள் முகவையில் அடியில் உள்ள வெப்பமடைந்து அடர்த்தி குறைந்த நீர் துணிக்கை மேல் நோக்கி செல்ல மேலே உள்ள அடர்த்தி கூடிய குளிர்ந்த நீர் துணிக்கை கீழ் நோக்கி செல்லும் சரியா பிள்ளைகள் நாங்கள் அடுத்த மிச்ச கேள்வி ஒரு அடுத்த வகுப்புல பாப்போம் பிள்ளைகள் எனக்கு டீச்சருக்கு அடுத்த கிளாஸ் ஒன்று இருக்கு குஞ்சுவல் சரிதானே ஓகேடா பிள்ளைகள் பாருங்க பிள்ளைகள் அப்ப இவ்வளவுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா ஒருக்கா மார்க்ஸ போட்டுக்கொண்டு வாங்கோ பிள்ளைகள உங்களுடைய ஒருக்கா மார்க்ஸ போட்டுக்கொண்டு வாங்க